கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:13. லூக்கா 12:13, Luke 12:13. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு, எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை. எப்படி சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை, என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளையில் முதலாவது பிள்ளை என்று சொல்லக்கூடிய மூத்த மகனுக்கு சிரேஷ்டபுத்திர பாகம் என்று சொல்லக்கூடிய காரியம். அதாவது அவருடைய அவருக்கு ஒரு தகப்பனுக்கு வந்து, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 3 பிள்ளைகள் இருந்தாங்கன்னு வச்சிருந்தீங்கன்னா அந்த சொத்தை 4 பிரிக்க வேண்டும். அதில் 2 பங்கு மூத்த மகனுக்கு போகணும். காரணம் என்னவென்றால், இந்த மூத்த மகன் தகப்பனுக்கு பின்பாக அந்த குடும்பத்தை வழிநடத்துகிறவராக இருக்க வேண்டுங்கனால அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம். அதான் சிரேஷ்டபுத்திர பாகம் என்பது. நீங்கள் உபாகம புஸ்தகம் 21:16-17 பாருங்கள். தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதற் பேரானவனுக்கு சிரேஷ்டபுத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விரும்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சிரேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளெல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன், சிரேஷ்டபுத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. அப்போ என்ன, அதாவது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு, அந்த பெண்ணுக்கு பிள்ளை பிறந்துருச்சு, அந்த பெண்ணை பிள்ளையை தள்ளி வச்சிட்டாரு. அதற்கு பின்பாக இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு, அவனுக்கு பிள்ளை பிறக்குது. ஆனால் இப்போ இருக்கிற மனைவி வந்து விருப்பப்பட்டவங்களாக இருக்காங்க. வெறுக்கப்பட்டவங்களுக்கு பிறந்த பிள்ளைக்கு வந்து நான் சிரேஷ்டபுத்திர பாகம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா முதல்ல பிறந்த பிள்ளைக்கு இரட்டிப்பான பங்கு, அந்த இரட்டிப்பான காரியம், 2 பாகம் என்று சொல்லக்கூடியதா. இப்போ இந்த ஒரு காரியத்தை கொண்டு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட என்ன சொல்றாரு, போதகரே, எப்படி போதிக்கிறவரே, அவர் ஆண்டவரேன்னு சொல்லலை. என்ன, நீங்க வந்து நல்ல போதனை பண்றீங்க, அதனால என்ன, போதிக்கிறவரே, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கட்டளையிட வேண்டும் என்று. அதாவது ஒரு குடும்ப பிரச்சனைக்குள்ள நீங்க வந்து இந்த குடும்ப பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொண்டு வந்து, இல்லை போதிக்கிறவங்ககிட்ட கொண்டு வந்து தங்களுடைய குடும்பத்தில் உள்ள சொத்து பிரச்சனையை கொடுக்குறாங்க. நல்லா கவனிங்க. இப்போ நிறைய போதகர்கள்ட்ட, நிறைய ஊழியக்காரங்கிட்ட குடும்பத்தில் பிரச்சனை, சொத்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த போதகர்கள் தலையிடலாமா தலையிடக்கூடாதா, கொஞ்சம் நல்லா யோசிங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தில் பிரச்சனைனே, நம்மளால் அது சரி பண்ண முடியும்னா சரி பண்ணத்தானே செய்யணும். ஆமாம், கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, நான் இல்லை. எப்படி, உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு நான் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, வேத வசனத்தை போதிக்கிற நம்ம, வேத வசனத்தினுடைய அதிகாரம் என்ன, மக்கள் மேல் வரக்கூடிய அதிகாரம், மக்கள் மேல் வரக்கூடிய காரியம் எதில் இருக்குது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் இருக்குது. அப்போ என்னென்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், தேவனுடைய ஆலோசனையை அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் போதிப்பது தானே உரிய. ஒவ்வொரு குடும்ப விஷயங்கள்லையும் மற்றவர்களுடைய விஷயங்கள்லையும் தலை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு காரியத்தை குறித்த ஒரு கருத்து உண்டு. இப்போ ஒரு குடும்பத்தில் பிரச்சனைன்னு வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா, டெஃபினட்டாக என்கிட்ட என்ன இருக்குது, ஒரு ஒப்பீனியன் இருக்குது, என்கிட்ட ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அந்த கருத்தை நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என்னுடைய ஆலோசனை எதனுடைய அடிப்படையில் இருக்கணும், வேத வசனத்தின் அடிப்படையிலும் வேத வசனத்தினுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இருக்கணுமே ஒழிய ஒரு மனிதனுடைய காரியத்தில் இருக்கவே கூடாது. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஒரு அரசியல் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஒரு சமுதாய பிரச்சனையாக இருக்கட்டும்,
அதற்குள் அவர் தன்னுடைய கருத்தை சொல்லவே இல்லை. நீ தேவனுக்குரியதை தேவனுக்கு செய், நீதிமன்றத்துக்குரியதை நீதிமன்றத்துக்குரிய செய், ஆதி ஆட்சியாளருக்குரியதை ஆட்சியாளருக்கு செய், உன் மேலே வைத்திருக்க அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து நடை. இதைத்தான் கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. அப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்ககிட்ட யாராவது ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்து உள்ள ஒன்றது கொடுத்தா, நீங்கள் அதுக்குள்ள உங்கள் தலையை போடாதீங்க, உங்களுடைய ஆலோசனையை தேவையில்லாமல் சொல்லாதீங்க. மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ சொத்து பிரச்சனை, வேற சொந்த பிரச்சனைகளுக்குள்ள நாங்கள் எங்களுடைய தலையை கொடுத்து, நாங்கள் எங்களுடைய நேரத்தையும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் வீணாக்கி விடாதபடி உமக்கு உண்மையும் உத்தமமாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மாலை மனாவில் சந்திப்போம்.